Vanakkam, இது வணக்கம் தமிழா வழங்குவோர் Pomex Western Briefs உடன் வழங்குவோர் Lewiston Coffee மற்றும் the Eye Foundation கண் மருத்துவமனை. அஸ்வத் நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ்லயே மூளை தான் ரொம்ப பிரதானமானது அதுவும் இல்லாம ரொம்ப சுவாரசியமான ஒரு ஆர்கனம் கூட. இந்த ஒரு ஆர்கன தான் தலைமை செயலகம் அப்படினு கூட சொல்றாங்க. ரொம்ப காஸ்ட்லியான ஆர்கனம் கூட. சோ இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படினா நம்ம சுவாசிக்கிற ஆக்ஸிஜன்ல 20% of the oxygen மூளைக்கு நேரடியா வந்து போயிடுது. And இன்னொரு விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மூளையில இருக்கிற ஒரு நரம்பு செல் வந்து ஒரு நொடிக்கு 1 லட்சம் சிக்னல்ஸ் வந்து அறிந்து கொள்ற அளவுக்கு திறமை வாய்ந்ததாம். அதுவும் இல்லாம சில டைம் நான் சொல்லுவோம்ல சட்டுன்னு ஞாபகம் வந்துருச்சு அப்படினு. இந்த சட்டுடைய கால அளவு என்ன தெரியுமா? 0.0004 நொடிகள் தான். கேட்கவே எவ்வளவு வியப்பா இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த மூளையில இருக்கிற நரம்பு மண்டலத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டா கூட அது உடம்பையே பாதிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததாம். ரொம்ப கரெக்ட்டா சொல்லிருந்தே ஏஞ்சலின். சோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில மூளையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு and நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அதற்கான அறிகுறிகள் என்னெல்லாம் இருக்கு and மூளை நோய்களுக்கான சிகிச்சை முறைகள்ல என்னென்ன மாதிரியான நவீன முன்னேற்றங்கள் மாற்றங்கள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு மூளைக்கான அறுவை சிகிச்சை எந்த அளவுக்கு வந்து எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு நமக்கு ஒருவேளை ஸ்ட்ரோக் ஏற்பட்டதுனா அதை முழுமையா சரிப்படுத்த முடியுமா and அதே மாதிரி தண்டுவடத்துல ஏதாவது பிரச்சனை ஆச்சுனா அதை முழுமையா குணமாக்க முடியுமா நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை எப்படி நம்ம ஆரோக்கியமா பாத்துக்கலாம் இப்படி பலவிதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரொம்ப தெளிவா விளக்கம் சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட அனுபவம் வாய்ந்த நியூரோ சர்ஜன் ஒருத்தங்க தான் இணைஞ்சிருக்காங்க சோ லெட்ஸ் வெல்கம் அனுபவம் வாய்ந்த நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அகீப் அவர்கள் வணக்கம் டாக்டர் சார் ஹவ் ஆர் யூ எப்படி இருக்கீங்க டாக்டர் நல்லா இருக்கீங்களா थैंक यू நல்லா இருக்கோம் டாக்டர் ஒரு முக்கியமான கேள்வியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் மூளை பற்றிய ஆய்வுகள்ல வந்து நிறைய விஷயங்கள் நீங்க படிச்சிருக்கீங்க சோ அப்படி பாக்கும்போது இப்ப ரீசன்ட்ல நீங்க தெரிஞ்சிக்கிட்ட மூளை பற்றின அற்புதமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார் இப்போ மூளை அறுவை சிகிச்சை ஆரம்பிச்சோம்னா நம்ம 1980 ல இருந்து பேசதே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் ஓகே 1980 ல பார்த்தா ஓபன் நேக்கட் ஐல சர்ஜரி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு அப்புறம் மைக்ரோஸ்கோப்னு ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட் யூஸ் பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் சர்ஜரி கொஞ்சம் ஈஸி ஆயிச்சு அதுக்கப்புறம் ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பே எவாலேட் ஆகிட்டு இப்போ லேட்டஸ்ட் மைக்ரோஸ்கோப்ஸ் எல்லாம் வந்துச்சு மைக்ரோஸ்கோப்லேயே ஆங்கிள் மாற்றி ஆப்ரேட் பண்ணலாம் அதுலேயே வந்து ஃப்ளூரோஸ்கோப்பி ஆப்ரேட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் தான் இப்போது லேட்டஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் நியூரோ சர்ஜரினு பார்த்தீங்களாலே பேஷண்ட் வந்தால் நம்ம எப்படி அவரை காப்பாற்றி 100% வெளியே அமுச்சு விடலாம் இதுதான் வந்து 2023 நம்ம பண்ணுற வேலை இதே ஒரு 1980 பார்த்தோம்னா ஆப்ரேஷன் பண்ணுவோம் பேஷண்ட் பொழைப்பாரா இல்லையா 50-50 சான்ஸ் இப்போ வந்து நம்ம பேஷண்ட்டை நடக்க வைக்கணும் அவன் அதே மாதிரி பேசணும் அந்த ஒரு முன்னோட்டத்தில் தான் போயிட்டுருக்கும் ஸோ இந்த மாதிரி நவீன அறுவை வந்துட்டே தான் இருக்குது இப்போது லேட்டஸ்ட்டு ரிசர்ச் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரோக் வருது ஸ்ட்ரோக் வந்தாலே ஒரு சைடு கை கால் வராது பேச்சு வராது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்து தான் இருக்கும் இப்போது அதுக்கு எதாவது பண்ண முடியுமா ஒரு ரீஜென்ரேஷன் காமிக்க முடியுமா பிரெயினில் அப்படின்னு செக்கிங் பண்ணிருக்காங்க ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி இன்னும் 10 years டவுன் த லைன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துடும் சாத்தியமாயிரும் ரொம்ப தெளிவா ஒரு பெரிய விஷயத்தை சிம்பிளிஃபைடா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரொம்ப தேங்க்யூ டாக்டர் அண்ட் இன்னொரு டவுட் ஏன் நம்ம மூளையை வந்து தலைமை செயலகம் அப்படின்னு சொல்றோம் ஏன் அதோடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமா இருக்குது டாக்டர் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு 20% ஆஃப் த பிளட் ஃப்ரம் ஹார்ட் கோஸ் டு பிரெயின் 20% ரத்தம் பிரெயினுக்கு போனால் தான் பிரெயின் ஒர்க் பண்ணும் அவ்வளோனா அவ்வளோ ஆக்சிஜன் தேவை பிரெயினுக்கு இட்ஸ் அ வைட்டல் ஆர்கன் அதுக்கு ஆக்சிஜன் போனால் தான் ஒர்க் பண்ணும் நம்ம தூங்கும்போது ஒரு ஆர்கன் ஒர்க் பண்ணுதுன்னா பிரெயின் தான் நம்ம தூக்கத்தை கொண்டு வரதும் பிரெயின் தான் இப்போ நீங்கள் கேள்வி கேட்க நான் ஆன்சர் பண்ணுறது எல்லாமே பிரெயின் தான் ஸோ பிரெயினில் பார்த்தீங்கன்னா எலிக்வெண்ட் நான் எலிக்வெண்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க எது ரொம்ப மேஜர் ஏரியா மைனர் ஏரியா இப்போ மைனர் ஏரியா பிரச்சனை கிடையாது மேஜர் ஏரியான்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம பேசுகிறது கை கால் மூவ்மெண்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து மேஜர் ஏரியா ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் நார்மல் டே டு டே பீயிங் ஓகே ஸோ இதுக்கு தான் அது வந்து ஒரு வைட்டல் ஆர்கான்னு எடுத்துக்கிறோம் மற்ற எந்த ஆர்கானில் ப்ராப்ளம் இருந்தாலும் இட்ஸ் ரிவர்சபிள் பட் பிரெயினில் ஒரு டேமேஜ் வந்துன்னா இட்ஸ் நாட் ரிவர்சபிள் டாக்டர் இப்போ ஒரு மனிதனுடைய மூளை வளர்ச்சின்றது வந்து எந்த வயது வரைக்கும் நடக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்க அண்ட் சராசரி மனிதனுடைய மூளை வளர்ச்சியில் வந்து அதிகப்படியான செயல்திறன் இருக்கக்கூடிய வயது எது அண்ட் வந்து எந்த வயதுக்கு மேலே வந்து ஒரு மனிதனுடைய மூளை செயல்திறன் வந்து கம்மியாகிட்டே வருது இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுலேருந்தே பிரெயின் ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தான் ஸோ ஒரு மெயின் விஷயம் எடுத்திங்கன்னா 3 to 5 years தான் அந்த ஃபுல் பருவம் அடியும் பிரெயின் ஓகே அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் ஸோ 3 to 25 years ஆஃப் ஏஜ் வரைக்கும் பிரெயின் டெவலப் ஆகும் ஸோ இந்த ஏஜில் நம்ம என்ன பண்ணாலும் சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கலாம் சீக்கிரமாக அது எஃபர்ட் காமிக்கலாம் அதுக்கப்புறம் பிரெயின் வந்து ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும் ஒரு லெவலுக்கு ஒரு 50-55 மேலே பிரெயின் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும் பட் பிரெயினோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எவ்ரிடே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம ஒரு ரீட் பண்ணுறோம் ஒரு புதுசாக ஒரு ஐட்டம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா பிரெயின் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டே தான் இருக்கும் ஸோ புதுசாக நியூரான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10% பிரெயின் தான் நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணுறோம் ரெகுலராக பார்த்தோம்னா அடுத்த 90% ரிசர்வில் தான் இருக்குது ஸோ ஒரு 60 years ஓல்டு மேன் எடுத்துக்கங்களேன் ஒரு வேலை முடியுது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்க்கு வராங்கன்னா சில பேர் வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் போயிடுவாங்க சில பேர் வந்து இன்னும் நம்ம எதாவது கண்டுபிடிக்கணும் அவங்க பிரெயின் பார்த்தா இன்னும் ஆக்டிவேட்டடாக இருக்கும் ஸோ இந்த நியூரோ ரீஜென்ரேஷன் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் அதான் சொல்றேன் 60 இயர்ஸ்க்கு மேல கூட பிரைன் வந்து ஆக்டிவேட்டா வச்சுக்கலாம் For example பாத்தீங்கன்னா ஒரு 80 years old man நான் ஒரு 1 month முன்னாடி மீட் பண்ணும்போது he is very active இப்போ கூட பிசினஸ் பண்றாரு because he age 12 வயசுல ஆரம்பிச்சது இப்போ வரைக்குமே அவர் வந்து பண்ணிட்டே இருக்கதால his brain is activated நம்ம 80 வயசுல நம்ம எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது but he is very activated அவர் இப்போ கூட பிசினஸ் பண்றாரு so that means நம்ம brain activateல வெச்சிட்டே இருந்தோம் அதுக்கு ஒரு எக்சர்சைஸ் கொடுத்தே இருந்தோம்னா brain is ever developing organ தான் 25 வந்து maximum அதுக்கு அப்புறம் brain நம்ம evolve பண்ணலாம் Super doctor. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோக் வருது அப்படினா எந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து தெரியும் வாய் குளறறது தான் வந்து முக்கியமான அறிகுறியா இருக்குதா உடனே வந்து என்ன பண்ணணும் and இன்னொரு விஷயம் வந்து நியூரோ சர்ஜரியில அந்த கோல்டன் ஹவர் ன்னு சொல்றாங்க டாக்டர் அது என்ன டாக்டர் சோ அந்த கிரைட்டீரியா பி ஃபாஸ்ட் ன்னு இருக்கு இது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஐ ஃபேஷியல் டிராப் ஆர்ம் வீக்னஸ் சரிங்களா ஸ்பீச் டைம் இதுதான் இதுல மெயின் சோ இதுல ஏதாவது ஒரு இடத்துல வீக்னஸ் வந்தாலோ நம்ம இமிடியேட்டா டாக்டரை போய் மீட் பண்ணோம் சப்போஸ் ஒரு பேஷண்ட் வரும்போது கை மறுத்து போன மாதிரி இருக்கு சார் அப்படினு சொல்லிட்டு இருப்பாங்க கேர் எடுத்துக்க மாட்டாங்க they will go with routine activities அது ஒரு ஸ்ட்ரோக்கான அறிகுறி கூட இருக்கலாம் சோ இமிடியேட்டா ஒரு ஃபேஷியல் வீக்னஸோ ஒரு வாய் குளறலோ ஒரு மருத்துவ குணமோ இல்ல மறுத்து போற மாதிரி இருக்கு இல்ல கால் மூவ்மென்ட் பண்ண முடியல ஆனா சரியாயிச்சு சார் நாளைக்கே சரியாயிச்சு சார் அப்படினு சொன்னா கூட இமிடியேட்டா நம்ம ஸ்கேன் பண்ணா சின்ன இரத்த குழாய் அடைப்பு இருக்கலாம் சோ இது வந்து early stage of stroke கூட எடுத்துக்கலாம் அப்போ நம்ம இன்டர்வென் பண்ணா 100% பேஷண்ட ஸ்ட்ரோக் வராம காப்பாத்தலாம் இதுதான் ஸ்ட்ரோக்கோட மெயின் இந்த கோல்டன் ஹவர் ஆஃப் பிரெயின் பீரியட்னா நாட் ஒன்லி நியூரோ சர்ஜன் இது ஒரு டீம் அப்ரோச் தான் ஸ்டார்டிங் ஃப்ரம் கேஷுவாலிட்டி ஐசியூ நியூரோ டாக்டர் நியூரோ ஃபிசிஷியன் நியூரோ சர்ஜன் எல்லாம் சேர்ந்து பண்ணுறது தான் இது ஒரு கோல்டன் ஹவர் பேஷண்ட் சிம்டம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மருந்து மாத்திரை மூலயமாவே சரி பண்ணலாம் ஸ்ட்ரோக்கை த்ராம்போலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க அது பண்ணும்போதே பேஷண்ட் சம்டைம்ஸ் 90% ரிகவர் ஆயிடுவாங்க அந்த பேஷண்ட் அது தாண்டி 4 ஹவர்ஸ் கழிச்சு வரும்போது தான் நரம்பியல் அறுவை சிகிச்சையோட மெயின் ரோலே இருக்குது சப்போஸ் வந்து ரொம்ப பெரிய இரத்த கொள்ளையடைப்பு இருக்குது ஆப்ரேஷன் தேவைப்படுதுன்னா அப்போ தான் நியூரோ சர்ஜரி தேவைப்படுது அந்த 4 ஹவர்ஸ் தான் பீக் டைம் ஸோ எனி டைம் இந்த மாதிரி அந்த நான் சொன்ன இந்த பி ஃபாஸ்ட் அந்த மாதிரி இந்த வீக்னஸ் ஏதாவது ஃபீல் பண்ணால் 4 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டோன்னா பேஷண்ட் 100% ரிகவர் கொடுக்கலாம் 90 to 100% டாக்டர் இப்போ முன்னாடிலாம் வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி மண்டையில் வந்து அடிபட்டுருச்சு ஏதாவது வந்து மூளையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா வந்து ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி மூளைக்கான அறுவை சிகிச்சை வந்து செய்வாங்க ஸோ அந்த மாதிரியான இப்போ அறுவை சிகிச்சை முறைகளில் ஏதாவது நவீன முன்னேற்றங்கள் மாற்றங்கள்லாம் வந்திருக்கா சார் இப்போது எமர்ஜென்சி சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் இல்லை இந்த ஸ்ட்ரோக்லேயே வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் ரத்த கசிவு வர ஸ்ட்ரோக் இது வந்து எமர்ஜென்சி சர்ஜரி பண்ணுறோம் முன்னாடி என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷர் பிரெயினில் குறைக்க பிரெயின் வந்து ஒரு க்ளோஸ் பாக்ஸ் அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு ஐட்டம் ஆட் பண்ணால் ப்ரெஷர் ஏறிடும் ஸோ ஒரு ப்ளீடோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டியூமரோ வரும்போது ப்ரெஷர் மேலே ஏறிடும் ஸோ ட்ராமாவும் அதே மாதிரி தான் அடிப்பட்டு உள்ளே ப்ளீடிங் ஆகிடுச்சுன்னா உள்ளே ப்ரெஷர் ஏறிடும் ஐசிபின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பண்ணுவோம் அந்த இதில் என்ன பண்ணுறோம்னா போன் எடுத்து விட்டுட்டு இருந்தோம் டீகம்ப்ரெஷன் ஒரு சைடு அந்த பிரெயினோட ஒரு சைடு ஒரு ஃபுல் போனே ரிமூவ் பண்ணிவிட்டு பிரெயினை ரிலாக்ஸ் பண்ணி விட்டுரும் ஸோ ப்ரெஷர் குறைஞ்சிரும் இதுதான் பண்ணுறது சர்ஜரி இப்போ நம்ம என்ன லேட்டஸ்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் எடுத்துக்கங்களேன் எண்டோஸ்கோபிக் வழியாக நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் எண்டோஸ்கோப்பினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன் எடுக்க மாட்டோம் ஒரு 1 சென்டிமீட்டர் போன் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அந்த ரத்த கசியை ஃபுல்லாக எவாக்குவேட் பண்ணிட்டு திருப்பி போனை ரீப்ளேஸ் பண்ணிடும் ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா அந்த சர்ஜரியில் போன் எடுத்துகிட்டு 3 மாதம் கழிச்சு திருப்பி கிரேனியோபிளாஸ்டின்னு ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும் இதில் அந்த இதே ஆபத்தே கிடையாது போனை ரீப்ளேஸ் பண்ணிடுறோம் பேஷண்ட் ஒரு 3 to 4 டேஸ்லேயே இம்ப்ரூவ்மெண்ட்டும் காமிச்சிடுறாங்க ஸோ இது வந்து எண்டோஸ்கோபிக் ப்ரொசீஜர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா அக்யூட் எஸ்டிஹெச்னு இருக்குது அதுக்கெல்லாம் வந்து எண்டோஸ்கோப் போட்டு எடுக்க முடியாது ஏன்னா ரத்த கசிவு திக்காக இருக்கும் கிளாட் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கெல்லாம் டீகம்ப்ரஸ் தான் பண்ணி ஆகணும் க்ரானிக் எஸ்டிஹெச்னு ஒன்று இருக்குது ரத்தம் வந்து தன்மை கம்மியாகி லிக்விட் மாதிரி ஆயிரும் அவங்களுக்கும் வந்து எண்டோஸ்கோப் வழியாகவே இப்போ ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறோம் ஸோ உள்ளே போய் நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியும் எங்கேருந்து ரத்தம் வருது எந்த ஏரியா ரத்த கசிவு வருது அது நிப்பாட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கேமரா வச்சு ஸ்கோப்பில் நம்ம எல்லாம் பார்க்க முடியுது அதால் நம்ம எண்டோஸ்கோபிக் நவனி இப்போ லேட்டஸ்ட் பார்த்தா எண்டோஸ்கோபிக் அப்ரோச் தான் எல்லாமே சின்ன ஓட்டையில் போய் பெருசாக ஆப்ரேட் பண்ணுறது தான் இப்போ மெயின் டாக்டர் இப்போ இந்த எண்டோஸ்கோபி அப்படின்னும் போது ஜீரண மண்டலத்தை சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் வந்து இப்போ வந்து மூளை பிரச்சனைகளுக்கும் வந்து எண்டோஸ்கோபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கல்ல ஸோ இது வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்குலாம் ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்குது அதான் சொல்கிறேன் இப்போது லேப்ரோஸ்கோபிக் எப்போது ஜென்ரல் சர்ஜரிக்குள்ளே வந்ததோ அப்போது நியூரோவில் வந்து லேப்ரோஸ்கோப் யூஸ் பண்ணலாம் அப்படி வந்துச்சு நம்மளாக பார்த்தா கேமரா ஸ்கோப்பு இப்போ மைக்ரோஸ்கோப் பதில் இது இந்த கேமரா யூஸ் பண்ணுறோம் ஸோ பிரெயினுக்கு ஒரு பாத்வே சின்ன இப்போது கோன் இருக்குல்ல கோன் ஷேப் ஸ்ட்ரக்சர் அது மாதிரி தான் ஸோ இங்கேருந்து கேமரா விட்டு ப்ராடாக பார்க்கலாம் உள்ள ஓகே ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும்னு தேவையில்லை பிரெயின் இப்போ டியூமராக இருக்கட்டும் இல்லை ஒரு ரத்த கசிவாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து எண்டோஸ்கோப் வெளியே சின்ன ஓட்டையில் போய் நம்ம உள்ள மேக்ஸிமம் டீபக் பண்ணலாம் இது பண்ணுறதால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரெயின் டிஸ்ட்ரக்ஷன் கம்மி ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிரெயின் வந்து ஒரு நியூரான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்களே ஒரு நியூரான் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வேலை பண்ணணும் So in the neuron kaapathu da main issue. So the endoscopic veliya namu operate panni edukradha main. Endha tumor kattiya irukattum illa ratta kasiva irukattum endoscopic moolama approach pannalam. Ippo latest in the endoscopic nerve disease da mun nilayila irukku ippo. Doctor, அதே மாதிரி சைபர் நைஃப் சர்ஜரி, காமா நைஃப் சர்ஜரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த நியூரோ சர்ஜரியிலே. அதுக்கும் இந்த எண்டோஸ்கோபி சர்ஜரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் டாக்டர்? காமா நைஃப் சர்ஜரி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டியூமருக்கு ஒரு ஹோல் பண்றதுக்கு வந்தது காமா நைஃப் சர்ஜரி தான். காமா நைஃப் சர்ஜரி வந்து ஒரு ஆபரேஷன் கிடையாது, ஒரு ரேடியேஷன் கதிர்வீச்சு கொடுத்து டியூமரை ஃப்ரீஸ் பண்றது தான் காமா நைஃப். ஒரு டியூமரை வளக்க விடாம தடுக்கிறது காமா நைஃப். எண்டோஸ்கோபி வந்து ஒரு சர்ஜரி மாதிரி ஓபன் பண்ணி பிரெயின்க்குள்ள போயிட்டு டியூமர் ஃபுல்லாக எடுக்கிறது தான் எண்டோஸ்கோபிக் சர்ஜரி. எண்டோஸ்கோபிக் சர்ஜரியில் 100% நம்ம டியூமர் வெளியெடுக்க முடியும். ஸோ காமா நைஃப் வந்து டியூமர் எடுக்க முடியாது, ஆனால் டியூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறது ப்ரிவென்ட் பண்ண முடியும், ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் டியூமரை. இதுதான் அதுக்கு ரெண்டுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகே. அண்ட் டாக்டர், இப்போ நாங்கள் செய்திகள்லேயும் வந்து படிச்சிருக்கோம். அண்ட் அதே மாதிரி ஒரு வீடியோ கூட வந்து இன்டர்நெட்டில் வந்து நான் பார்த்துருந்தேன். இப்போ வந்து ஒருத்தர் வயலின் வாசிச்சிட்டே இருப்பார், ஆனால் அவருக்கு வந்து மூளையில் வந்து அறுவை சிகிச்சை வந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான மூளை அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் வேறு ஏதாவது ஒரு வேலையை வந்து அவரால் செய்ய முடியுது. இது எப்படி சாத்தியம் டாக்டர்? சார், இப்போ இது பேர் தான் அவேக் கிரேனியோட்டமின்னு சொல்கிறது. இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னதில்ல பிரெயினில் எலிக்வென்ட் நான் எலிக்வென்ட் ஏரியான்னு இருக்கும். நான் எலிக்வென்ட் ஏரியாவில் சர்ஜரி பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஏன்னா பெருசாக ஒரு பின்விளைவுகள் வராது, வீக்னஸ் எதுவும் வராது. எலிக்வெண்ட் ஏரியா வந்து எட்டு பகுதி தான் பிரெயினில் இருக்குது. அந்த ஏரியாவில் இந்த மாதிரி டியூமர் வந்துச்சுன்னா பேஷண்ட்டை வந்து அவேக் கிரேனியோட்டமி பண்ணுறோம். இதில் வந்து அனஸ்தீஷியா கொடுக்குறது இல்லை, வெளியே தோலில் மட்டும் தான் அனஸ்தீஷியா கொடுக்குறது. ஸ்கின்னில், ஓகே, ஸ்கின் லெவல்லையும் போன் லெவல்லையும் தான் பெயின் இருக்கும், பிரெயின் லெவலில் பெயின் இருக்காது. பிரெயின் வந்து நான் பெயின் சென்சிட்டிவ் ஆகும், சரிங்களா? ஸோ இதனால நம்ம பிரெயின் ஓப்பன் பண்ணி பேஷண்ட்டை வந்து அவங்க ரெகுலர் டே டு டே, இப்போ ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், வயலின் வாசிக்கிற ட்ரம் வாசிக்கிறவா இருக்கலாம். ஸோ கை ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. ஒரு பிரெட் வின்னர் ஆஃப் ஃபேமிலியாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த டெஃபிசிட் வரக்கூடாது, வீக்னஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த அவேக் கிரேனியோட்டமி பண்ணுறோம். இது பண்ணுறதா என்னென்னா, இப்போ நான் அந்த இடத்துல டியூமர் எடுக்க போகிறேன், எலிக்வெண்ட் ஏரியா டியூமர் எடுக்க போகிறேன்னா நான் பண்ணும்போது கை அசிங்க சார்னா ஃபஸ்ட்டே இருப்பார். ஓகே, கை மூவ்மெண்ட் ஸ்லோ ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல நான் விட்டுட்டு வேறு இடத்துல டியூமர் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த ரிக்கரண்ட் டியூமர் என்ன சார் பண்ணலான்னு கேட்டால் ரேடியேஷன் கீமோதெரப்பியில் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது எல்லாருக்கும் பண்ண முடியுமான்னு கேட்டால் சாத்தியம் கம்மி தான். ஏன்னா இது வந்து ஒரு அவேக் கிரேனியோட்டமி ஒரு பயம் இருக்கும் பேஷண்ட்டுக்கு, நியூரோசர்ஜனாலே பயம் தான். சின்ன குழந்தைங்களுக்கு பண்ண முடியாது, அதே மாதிரி பெரியவங்களுக்கும் பயம் இருக்கும்ல. பயம் இல்லாதவங்க, நான் ரெடி சார், நான் இந்த சர்ஜரிக்கு ரெடி சொல்கிறவங்க தான் பண்ண முடியும். ஓகே, இல்லைனா இப்போ இது வந்து இந்தியாவில் வந்து செஞ்சுட்டு இருக்காங்களா? இந்தியாவில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அவேக் கிரேனியோட்டமி. ஒரு சேஃபஸ்ட் ப்ரொசீஜர். பேஷண்ட்டை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது எப்படி இருப்பான்னு கண்டுபிடிச்சிடலாம். பேஷண்ட்டை கண் முன்னாலே தெரியும் வீக்னஸ் வருமா வராதா அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் இப்போதைக்கு இந்தியாவில் நிறைய பேர் பண்ணுறாங்க இது. அண்ட் அதே மாதிரி டாக்டர், இந்த பிரெயின் டியூமர் வர்றதுக்கான பொதுவான காரணம் என்ன? மூளை கட்டிகளை வந்து எந்த மாதிரி வகைப்படுத்தலாம்? ஆப்ரேஷன் பண்ணுறதா இதுக்கு ஒரே தீர்வாக இருக்குதா டாக்டர்? பிரெயின் டியூமர் வந்து ஒரு பெரிய ஃபீல்டு, சரிங்களா? பிரெயின் டியூமரில் பார்த்தீங்கன்னா நான் கேன்சரஸ் டியூமர், கேன்சரஸ் டியூமர்னு எடுத்துக்கலாம். கேன்சர் ஒன்று, பினைன். ஸோ இப்போ பினைன் டியூமர் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வச்சுக்கங்களேன். இந்த டியூமரோட தன்மை எப்படின்னா, ஒரு வாட்டி எடுத்தாலே லைஃப் டைமாக செட்டில் ஆயிரும். சில டியூமர் சம்டைம் திருப்பி வரலாம், அதுவும் ஆப்ரேட் பண்ணால் செட்டில் பண்ணிடலாம். ஸோ அதில் பெரிய பின்விளைவுகள் இருக்காது. கேன்சரஸ் டியூமர் எடுத்திங்கன்னா பரவல் ஜாஸ்தியாக இருக்கும். கேன்சரஸ் டியூமரில் சில டியூமர் ஒரு டைமில் ஆப்ரேட் பண்ணாலே சரி கூட ஆகிடலாம். ஸோ வந்து இது ரொம்ப பெருசாக பெரிய டாபிக், உள்ளே போயிட்டு ஒன்று ஒன்றா பார்த்தா பெரிய லெவலில் இருக்கும். ஓகே டாக்டர், ஸோ மூளை பற்றி வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. மூளையை வந்து நம்ம தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மூளையை வந்து நம்ம சுறுசுறுப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம்? ஒரு 4 பாயிண்ட் வந்து நாங்கள் இம்பார்ட்டண்ட்டாக வந்து சொல்கிறோம். நல்ல தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மளுக்கு வந்து போதுமான அளவு நம்ம தூக்கம் இருந்தாலே வந்து மூளை வந்து ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலை உணவை வந்து நம்ம தவிர்க்கவே கூடாது. ஏன்னா நம்ம காலையில் உணவு சாப்பிட்றதுனால அந்த உணவு மூலியமாக ரத்தத்தில் வந்து மூளைக்கு தேவையான குளுக்கோஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கரெக்டாக சொன்னேன். அது மட்டும் கிடையாது, தேவையான அளவுக்கு சுத்தமான காற்று நமக்கு தேவை. அப்பதான் அந்த மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் அதுக்கு போய் சேரும். அண்ட் இன்னொரு விஷயம், வர்க்ல வந்து ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா அவ்வளவு இருக்கவே கூடாது. ரிலாக்ஸேஷன் அப்பப்போ கண்டிப்பா நமக்கு தேவைப்படுது. டாக்டர், இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி டாக்டர், இப்போ தண்டுவட பாதிப்புக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி சொல்லுங்கள். இப்போ விபத்தில் யாருக்காவது வந்து தண்டுவடத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுதுன்னா அது மூளையுடைய செயல்பாட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கும்? அந்த மாதிரி யாராவது ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் வந்து கொடுப்பீங்க டாக்டர்? இப்போ மூளையோட எல்லா நரம்பும் பார்த்தீங்கன்னா மூளை தண்டு வழியே தான் கீழே வரணும். ஸோ எல்லாமே கால் மூவ்மெண்ட் இருந்து மேலே பிரெயின்லேருந்து கரண்ட் கீழே வந்தால் தான் மூவ்மெண்ட்டே நடக்கும். ஸோ இப்போ சாலை விபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிபிள் பாடியை சொல்லுவோம், அதுக்குள்ளே தான் வந்து ஸ்பைனல் கார்டு இருக்குது, நரம்பியல் மண்டலமே இருக்குது. அந்த ஸ்பைனல் கார்டு வந்து கம்ப்ரஸ் ஆகி ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா டைரெக்டாக போயிட்டு நரம்பியல் மண்டலத்தில் அழுத்தம் கொடுத்துரும். அழுத்தம் கொடுத்து இப்போ பேஷண்ட் உள்ளே வரும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அழுத்தம் என்ன, எங்கே ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு. சில பேருக்கு 2 கால் மூவ்மெண்ட் இருக்காது, சில பேருக்கு கை காலே மூவ்மெண்ட் இருக்காது. அப்படின்னா கழுத்தில் ஃப்ராக்சராக இருக்கலாம், கால் 2 வரனா இடுப்பில் எங்கேயாவது ஃப்ராக்சராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெஜ் கம்ப்ரெஷன் ஃப்ராக்சர் நரம்பில் அழுத்தம் கொடுக்குது அப்படின்னா இமீடியட்டாக சர்ஜரி பண்ணுறது வந்து மேண்டேட்ரி. அப்போ தான் வந்து அந்த நரம்பியல் கம்ப்ரெஷனை ரிலீவ் பண்ண முடியும். டிலே பண்ணிட்டோம்னா ஒன்ஸ் ஒரு டேமேஜ் அக்யூர் ஆயிடுச்சு, நர்வ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாது. நியூரோ பொறுத்த வரைக்கும் நர்வ் ரிகவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இருக்கிற கம்ப்ரெஷன் ரிலீவ் பண்ணலாம். இந்த கம்ப்ரெஷன் எப்படி ரிலீவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வெர்டிபிள் பாடி ஃப்ராக்சர் இருக்குது அப்படி நினச்சிங்களேன், வித்தவுட் எனி இந்த கம்ப்ரெஷன் எதுவும் இல்லை, பாடி மட்டும்தான் ஃப்ராக்சர்னால் நவீன எண்டோஸ்கோப்பி மூலமாகவே ஸ்க்ரூ போட்டு அந்த பாடியை ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். இது வந்து நரம்பியல் மண்டலத்தை அழுத்தாத ஃப்ராக்சர். அடுத்தது வந்து நரம்பியல் மண்டலம் அழுத்துகிற ஃப்ராக்சர் எப்படி பண்ணணும்னா, ஓப்பன் பண்ணி அந்த கார்டே ஃப்ரீ பண்ணிடணும். அந்த இருக்கிற போன் ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கார்டே ஃப்ரீ பண்ணி விட்டுருணும். அதுக்கப்புறம் ரொட்டீன் எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பி கொடுத்தா சம்டைம்ஸ் சான்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் வெரி ஹை. சம்டைம்ஸ் கார்டே கட் ஆயிடுச்சுன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, திருப்பி வந்து அவரை டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வர்றது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் மூளையில் ஏற்படுற கட்டிகள் பற்றி சொன்னீங்க இல்லையா, இந்த ஸ்பைனல் கார்ட்லேயும் கட்டிகள் வருது, அதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு எந்த மாதிரியான தீர்வுகள்லாம் இருக்குது டாக்டர்? ஸ்பைனல் கார்டு கட்டி சேம் தான், பிரெயினில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான். சில குறுகியல் கட்டி தான் இருக்குது ஸ்பைனல் கார்டில். பேஷண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மறுத்து போன காலில் மறுத்து போயிருக்கும், அவங்க வந்து அது நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மறுத்து போகிறது மேலே ஏறி போகும், ஒரு பேண்ட் மாதிரி வயிறில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி வரும்போது நம்ம இமீடியட்டாக ஸ்பைன் ஸ்கேன் பண்ணோம்னா நரம்பியல் மண்டலத்துக்கு மேலே கட்டியிருக்கும். சில டைம் வந்து ரத்த குழாய்க்கு போகிற கட்டி இருக்கும், நர்வுக்கு போகிற கட்டி அங்கே இருக்கும். இதெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு பேஷண்ட்டுக்கு ஃபிசியோதெரப்பி பண்ணால் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். நரம்பியல் மண்டலத்துக்கு உள்ளே இருக்க கட்டி இருக்குல்ல, அதுவும் ஆப்ரேட் பண்ணுறது தான் கஷ்டம். அது பண்ணும்போது பேஷண்ட் எவ்வளோ தூரம் ரிகவர் ஆவாங்க, எப்படி வாக்கிங்கெல்லாம் வருமா, இதெல்லாம் வந்து போகிற டைமில் தான் சொல்ல முடியும். அண்ட் டாக்டர் அதே மாதிரி மூளை காய்ச்சல்னு கேள்விப்படுறோம், ரொம்ப ஆபத்தானது அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத பற்றி சொல்லுங்கள், இதற்கான தீர்வு என்ன டாக்டர்? சார் மெனிஞ்சைட்டிஸ் சொல்லுவாங்க, மூளை காய்ச்சல்னா மெனிஞ்சைட்டிஸ். இது வந்து என்னென்னா மூளை நீரும் இல்லை தண்டுவட நீரோ இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுனால மெனிஞ்சைட்டிஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃபீவர், கழுத்து வந்து பெண்ட் பண்ணவே முடியாது, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூளை நீரை வந்து இடுப்பிருந்து எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சுட்டு தான் கண்டுபிடிப்போம். இது வந்து நம்ம அக்ரெசிவாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸை நம்ம டிலே பண்ணிட்டோம்னா பேஷண்ட் வந்து டெத் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ இமீடியட் ட்ரீட்மெண்ட், ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணணும். இதே மாதிரி நியூரோ சர்ஜரி பண்ணும்போது நம்ம இந்த ஸ்பைன் ஆப்ரேட் பண்ணுறோம் இல்லை பிரெயின் ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம மூளை நீரை டைரெக்டாக பார்க்குறோம். ஸோ இன்ஃபெக்ஷன் சான்சஸ் ரொம்ப ஹை, அங்கேயும் மெனிஞ்சைட்டிஸ் வரலாம். ஸோ அவங்களுக்கும் அது மாதிரி வரும்போது ஏதோ ஒரு ஃபீவர் ஸ்பைக் வந்தால் இமீடியட்டாக ஆன்டிபயோட்டிக் வந்து செக் பண்ணி ஒரு ஸ்பீஸ் ஆஃப் கல்ச்சர் பண்ணி ஏதாவது கிருமி இருக்குன்னா இமீடியட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். மோஸ்ட் காமன் வந்து பாக்டீரியல் தான், ஃபங்கல் வைரல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அக்யூரேட் அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட் வேணும் மெனிஞ்சைட்டிஸ்னால். டாக்டர் இப்போ முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூளை நோய்கள், அதற்கான தீர்வுகள் பற்றி சொல்லுங்கள். அல்சைமர்ஸ்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம், அதை பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க. அண்ட் அதே சமயம் இந்த மாதிரியான நோய்களுக்கு வந்து நரம்பியல் மருத்துவத்தில் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது? நீங்கள் வந்து ஒரு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கீங்க. ஸோ முதியவர்களுக்கான மூளை அறுவை சிகிச்சையில் என்ன மாதிரியான நவீன முன்னேற்றங்கள்லாம் வந்திருக்கு? இப்போ நீங்கள் கேட்ட இந்த ஜீடியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ்னால் வயசானவங்களுக்கு வரது ப்ராப்ளம். அதில் அல்சைமர்ஸ் வந்து ரொம்ப காமன், ஞாபக மருதின்னு சொல்லிட்டு வருவாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போது ஏஜ் ஆஃப் 40 எல்லாம் ஞாபகம் மருதி சொல்கிறாங்க. எல்லாம் ஞாபகம் மருதி அல்சைமர்ஸ்னு கொண்டு வர முடியாது. அல்சைமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேசினதே அடுத்த நிமிஷம் மறந்துடுவாங்க. ஒரு வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஐட்டம் வந்து டேபிள் மேலே தான் வைக்கணும்னா அவங்க போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்மாஸ்ஃபியரில் இருப்பாங்க. நம்ம ஒரு பப்ளிக்கில் மிங்கிள் ஆகிறோம் அப்படின்னா அவங்க தனியாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் அல்சைமர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அல்சைமர்ஸ் பார்த்தா மோஸ்ட் ப்ராப்ளி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். இந்த ஏன்னா டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆகக்கூடாது, ஒரு டிசீஸை ரெஸ்ட்ரிக்டாக வச்சுக்கலான்னு ஃபஸ்ட்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் பேஷண்ட் வந்து பிஹேவியர் ப்ராப்ளம், திங்கிங் ப்ராப்ளம், மெமரி லாஸ் நிறைய ஜாஸ்தியாக இருக்குன்னா இப்போது அறுவை சிகிச்சையில் டிபிஎஸ்னு ஒன்று பண்ணுறோம், டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன். இது என்ன பண்ணுறோன்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் நேரத்தில் ஒரு எலக்ட்ராட் போட்டு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலஸ் கொடுக்குறோம். இது கொடுக்குறதா என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் டிஸ்டர்ப் ஆகிறதால காக்னிஷன் இம்ப்ரூவ் ஆகுது பேஷண்ட்டுக்கு. காக்னிஷன்னா திங்கிங், பிஹேவியர், மெமரி இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது. 100% வருமா டாக்டர் கேட்டால் முடியாது, 70 to 80% வரைக்கும் we are giving a result. அண்ட் டாக்டர் இதை தவிர முதியவர்களுக்கு பிரத்யேகமாக வரக்கூடிய நரம்பியல் பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்குது? ஒரு எபோ ஏஜ் ஆஃப் 16 பார்த்தீங்கன்னாலே பிரெயின் நார்மலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் தான் இருக்கும். ஸோ அந்த போனுக்கு வெளியே ஸ்பேஸ்க்கும் பிரெயினுக்கு ஸ்பேஸ் நிறைய கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த போன்லேருந்து கொஞ்சம் ரத்த கொலை வரும். ஸோ என்ன ஆகும்னா, இப்போது முதியவரில் மோன் ப்ராப்ளம் என்னென்னா டப்புன்னு கீழே விழுந்துருவாங்க, எங்கேயாவது தலையை பிடிச்சிப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அதுனா அந்த ரத்த கொலையெல்லாம் டேர் ஆகிடுச்சுன்னா இமீடியட்டாக ப்ளட் வராது, ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகிட்டு ஒரு 1 month கழித்து பார்த்தா ஒரு ஒரு நல்ல சிக்னிஃபிகண்ட் குவான்டிட்டி ஆஃப் ப்ளட் உள்ளே இருக்கும். அக்யூட் ப்ளட் கிடையாது, அடிபட்டுன்னு வர ரெட் கலர் ரத்தம் கிடையாது. இது வந்து அக்யூமுலேட் ஆகிட்டு ஒரு கருப்பு கலரில் இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து க்ரானிக் எஸ்டிஹெச்னு சொல்லுவோம். இதுதான் மோஸ்ட் காமனாக வந்து ஏஜ் உள்ள பார்க்குறது. கீழே விழுந்தே தெரிஞ்சிருக்காது, வீட்ல அட்டெண்டர்ஸும் பாத்துக்க மாட்டாங்க பெட்ல எங்க அடி போட்டுறோம் சார் ஒரு மாசம் முன்னாடி அடிபட்டது நம்ம நினைச்சு பார்க்கல அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் ஜாஸ்தியா வரும் இந்த இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் பண்ணா ரிமார்க்கபிள் சர்ஜரி பண்ணா அடுத்த நாளே பேஷண்ட் நல்லா ஆயிருவாங்க இருக்குற பிளட் எவாக்குவேட் பண்ணனும் சோ முன்னாடி வந்து ரெண்டு பரோல் சர்ஜரி பண்ணிட்டு எவாக்குவேட் பண்றது உள்ள பார்க்க முடியாது ரத்தத்தை வாஷ் பண்ணி எடுத்து வெயிட் பண்ணுவோம் இப்போ எண்டோஸ்கோபி இருக்குறதால உள்ள போய்ட்டு ரத்தம் ஃபுல்லா ஆஸ்பிரேட் பண்ணி எங்க ரத்த கசிவாதோ அது நம்ம ஸ்டாப் கூட பண்ண முடியும் So, now we are doing this. Doctor, Navina technology use social media, use phone, scroll. Neuro brain doctor. Brain refresh item அது ஒரு முன் பின்ன என்னமே நமக்கு தெரியாது சோ நம்ம பிரைனை வந்து எவ்வளவு தூரத்துக்கு செயல் கம்மியா வச்சுக்கறோமோ அவ்வளவு ப்ராப்ளம் தான் வர போகுது சோ நம்ம இது இருந்தா கூட நம்ம புக் ரீடிங் ஹாபிட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டு ஒரு டாபிக் எடுத்தா ফুল டாபிக் படிச்சால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணோம் பண்ணிட்டோம்னா பிரைன் இன்னும் ஆக்டிவேட்டடா இருக்கும் சோ நம்ம பிரைனை எவ்வளவு யூஸ் பண்றோமோ அவ்வளவு நல்லது டாக்டர் உண்மையாவே ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்க வந்து உணவுகள் மாத்திரைகள்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா and ஞாபக சக்தியை வந்து தக்க வச்சிக்க என்னென்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் நம்ம செய்யலாம் பிரைன் இம்ப்ரூவ்மென்ட் வந்து டேப்லெட்ஸ்னால பண்ண முடியுமா கேட்டா கண்டிப்பா கிடையாது ஓகே நம்ம சாப்பிடுற ரெகுலர் ஃபுட்ஸ்லயே எல்லாமே இருக்கு இது தனியா போய் நம்ம இந்த சாப்பிடணும் எனர்ஜி மெமரி பூஸ்ட் சாப்பிடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது சோ FDA அப்ரூவல்ல பாத்தீங்கனாலே இது மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்து அப்ரூவல் கொடுக்கிறது கிடையாது நம்மளா வாங்கி சாப்பிடுறது எல்லாமே இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் இன் எனி வே நார்மல் நம்ம சாப்பிடுற எல்லாத்துலயுமே இருக்கிற வைட்டமின்ஸ் மினரல்ஸே போதும் நம்ம பிரைன் ஆக்டிவேட்டா வைக்கிறதுக்கு தனியா வந்து பிரைனை பூஸ்ட் பண்ணனும் தேவையே கிடையாது நான் as of said நான் சொல்றது ஒரே தான் யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி பிரைனை நம்ம பூஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணனும் தவிர பை நேச்சுரல் சோர்ஸ் இந்த மாதிரி நம்ம டேப்லெட் வாங்கி சாப்பிட்டு பிரைனை பூஸ்ட் பண்ணா எல்லாரும் அறிவால ஆக முடியாதுல டாக்டர் அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பிரைன் டெவலப்மென்ட் அதிகமா இருக்குிறதுக்காக பேரண்ட்ஸ் என்னலாம் பண்ணணும் டாக்டர் இப்போ பாத்தீங்களா குழந்தைகளுக்கு மெயினா பாத்தீங்கன்னா இப்போ எல்லாரும் ஐபேட் கொடுத்துறாங்க ஃபோன் கொடுத்துறாங்க இதுல என்ன டெவலப்மென்ட் இருக்கு நமக்கு தெரியாது only rhymes பார்க்கறாங்க சில இடத்துல பாட்டு பாத்துட்டு இருக்காங்க சோ பெருசா பிரைன் டெவலப்மென்ட் இப்போ நம்மலாம் இருக்கிற காலத்துல பார்த்தா விளையாட போவோம் கிரவுண்ட்ஸ் இருக்கும் ஃபுட்பால் கிரிக்கெட் ஏதாவது ஒன்னு விளையாடுவோம் பிரைன் வந்து ஆக்டிவேட்டாவே இருக்கும் நிறைய blood போகும் நிறைய ஆக்ஸிஜன் போகும் பிரைனுக்கு ஒரே இடத்துல வெச்சு விளையாடுறது யூஸே கிடையாது அதே மாதிரி ஃபுட் ஹாபிட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைகள் நம்மளா இருக்கும்போது சாப்பிட்ட ஃபுட் ஹாபிட்ஸே கிடையாது இப்ப எல்லாமே வந்து லேட்டஸ்ட் ஜெல்லி ஒரு sugar ஐட்டம் ஜாஸ்தியா இருக்கு குழந்தைகளுக்கு sugar எவ்வளவு குறைக்கறோமோ அவ்வளவு நல்லது பிரைனுக்கு சோ அதிகமா sugar கொடுக்க கொடுக்க பிரைனோட ஃபங்க்ஷனும் கம்மியாகும் சோ குழந்தைகளுக்கு வந்து நம்ம sugar habits கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஏனா இனிமேல்ட் இருக்கிற ஜெனரேஷன் diabetes hypertension இப்படி வரும்னு சொல்லவே முடியலனா ஃபுட் ஹாபிட்ஸ் அப்படி இருக்கு சோ அதெல்லாம் நம்ம மாத்த டைப் பண்ணனும் கொஞ்சம் கொஞ்சமா அதே மாதிரி குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆக்டிவிட்டீஸ் பண்ண விடுறோமோ அவ்வளவு பண்ண விடணும் இப்போ சம்மர் ஹாலிடேஸ் இருக்கு ஒரு ஸ்விம்மிங்கோ ஒரு அத்லெட்டிக் கிளாஸோ ஏதாவது போட்டோம்னா குழந்தைங்க பிரைன் இன்னும் ஆக்டிவேட்டா இருக்கும் rather than நம்ம வீட்ல உட்கார வெச்சு ஒரு கம்ப்யூட்டர் கேமோ அது பண்றதுல வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி சோ மூளை நோய்கள் நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் and பிரத்தியேகமா வந்து முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூளை சார்ந்த பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்கு and அதற்கான தீர்வுகள் என்ன and உங்களுடைய நரம்பியல் மருத்துவத்துல என்ன மாதிரியான நவீன மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் வந்திருக்கு குறிப்பா வந்து நரம்பியல் அறுவை சிகிச்சையில ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் பத்தி எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பும் டேக் ஹோம் அட்வைஸ் என்ன டாக்டர் சார் இப்போ 2023 எடுத்தீங்களா நியூரோ சர்ஜரி வந்து நல்ல ஒரு டெவலப்மென்ட்ல இருக்கு முன்னாடி மாதிரி பயப்பட தேவையில்லை பேஷண்ட்ஸ் வந்து நியூரோ சர்ஜனை வந்து நல்லாவே அணுகலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி பேஷண்ட் 100% ரிகவரி கொடுக்கிறதுக்கு சான்சஸ் நமக்கு வச்சிருக்கோம் நம்ம இன்னோவேஷன் அவ்வளோ தூரம் இருக்குது ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் அட்வான்ஸ் மைக்ரோஸ்கோப்ஸ் நம்ம கையில் இருக்குது மைக்ரோஸ்கோப் இல்லாமல் சர்ஜரியே கிடையாது எங்களுக்கு எண்டோஸ்கோப்ஸ் நிறைய இருக்குது நியூரோ நேவிகேஷனாக டியூமர் எங்கே இருக்கோ அங்கே மட்டுமே போய் டியூமர் எடுக்கிற அளவுக்கு நம்ம கையில் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது நியூரோ மானிட்டரிங் இப்போ அவே கேண்டர் சொன்னால் அதே மாதிரி தான் நம்ம ஆப்ரேட் பண்ணுற இடத்துல இங்கே தொட்டா கை வீக்னஸ் வந்துன்னா அந்த இடத்துல படாமல் நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் இது நியூரோ மானிட்டரிங் ஸோ இந்த மாதிரி நவீன கருவிலாம் இருக்கும்போது பேஷண்ட்டோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது முன்னாடி மாதிரி நியூரோ சர்ஜரி பயப்பட தேவையில்லை இப்போவும் ஒரு மித்து இருக்குது நியூரோ சர்ஜரினாலே ஒரு பயம் அப்படின்னா இப்போ தேவையே இல்லை ஏன்னா இவ்வளோ நவீன அறுவை சிகிச்சை வந்த அப்புறம் வி ஹவ் ரெடியூஸ்ட் ஆல்மோஸ்ட் ஆல் மார்டாலிட்டினா அந்த டெத் ரேஷியோவை ரொம்ப கம்மி பண்ணிட்டோம் ஸோ இதனால பேஷண்ட் பயப்படவே தேவையில்லை இனிமேல்ட்டு நியூரோ சர்ஜரிக்கு ஒரு பயம் தேவையில்லை ஈஸியாக டாக்டரை வந்து அணுகலாம் ஒரு நரம்பியல் ஒரு அறுவை சிகிச்சை டாக்டர் அணுகினாலே போதும் ஒரு ஸ்ட்ரோக் வரதுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சொன்ன சிம்டம்ஸ் ஃபாலோ பண்ணி பக்கத்தில் வந்து பார்த்தாலே போதும் வி வில் ஏபிள் டு ஜட்ஜ் யூ வெரி சூன் சோ இதனால ஈஸியா நம்ம அவங்களை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துடலாம் थैंक यू so much டாக்டர் எங்க நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க थैंक यू and உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி எனக்கும் ஒரு gift ஆம்பர் டாக்டர் So, இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில மூளை நோய்கள் நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அதற்கான தீர்வுகள் பத்தியும் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்திருந்தாரு அனுபவம் வாய்ந்த நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அகீப் அவர்கள் கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம் சோ இதே மாதிரி இன்னொரு வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில உங்க எல்லாரும் வந்து சந்திக்கிறோம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஏஞ்சலின் மற்றும் அஸ்வத் இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ரீசோர்ட் வழங்குவோர் லெவிஸ்டான்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை